இருந்து கண்ணை கட்ட போறது கல்பனாமா, காதை கட்ட போறது கண்மணி, வாயை கட்டிட்டு ஸ்டோர் ரூம்ல இருக்க போறது நம்ம வள்ளியம்மா. கண்மணி இந்த தடவை ஜெயிச்சிருவீங்களா? கண்டிப்பா. ஓகே, சாங் போடுங்க. எப்படி ஜெயிப்பீங்க? புரியல. புரியல. அப்ப ஓகே, ஸ்டோர் ரூம் ஓபன் பண்ணுங்க. ஒண்ணுமே தெரியலையே கண்மணி. அன்போடு காதலன் நான் எழுது கவிதமே. இந்த கவசம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்றா. நான் பேசுறது கேக்குதா? ஜாப்பா கேக்குதா? வைட் கிளாஸ். அதெல்லாம் நீ எங்க பாத்துக்க போற? ஜாப்பா புரியல. ஐயோ, என்ன வைஃப் புரியலன்றாங்க கண்மணி? அங்க பாக்க சொல்றா அவளை. என்னடா பாத்துட்டு இருக்கா கண்மணி? நான் பேசுறது கேக்குதா? என்னடா என்னடா முடிச்சுட்டு இருக்காவ? ஐயோ கிரேப் கிரேப். ஐயோ, என்னடா மாமியா இருக்காத? அது வைன் கிளாஸ்ல ஊத்தி குடிப்போம்ல. வேற சொல்லுடி, வேற ஜூஸ் கிளாஸ்ல ஊத்துவோம்ல. சொல்லுங்க, வைஃப் மக்குதா போல கண்மணி? அதாவது எடுத்துட்டாங்க. ஓகே கண்மணி, நீங்க இப்ப அங்க என்ன எடுத்துட்டீங்கன்றது அந்த பக்கம் எவ்வளவு எக்ஸைட்மெண்டோட நீங்க பாக்குறீங்க. நீங்க இங்க பாருங்க. இல்ல என்ன இருக்குறதா பாக்குறீங்க? உங்களுக்கு என்ன புரிஞ்சது அங்க உங்க பொண்ணு சொன்னதுல? புரியல புரியலன்னு சொன்னாலும் அதான் புரிஞ்சது. புரியல புரியலன்னு சொன்னதுதான் புரிஞ்சுதா? பாத்தியாடா, நல்ல அம்மா நல்ல வைஃப். ஒரு பொருளை வந்து ட்ராலில எடுத்து வச்சிருக்கீங்க. ஹெல்மெட் சொன்னா அது புரிஞ்சது எனக்கு. ஹெல்மெட்டா? ஹெல்மெட்டா? என்ன வண்டியில போயிட்டு இருக்க போலீஸ் ஹெல்மெட் போட சொல்லி லிப் மூமெண்ட்ல இருந்து ஹெல்மெட் சொல்றான்னு புரிஞ்சா எடுத்து வச்சா? அப்படியா? ஆமா. ஐயோ, இதுல ஹெல்மெட் எங்க இருக்கு நீங்க பாருங்க. ஒரு வாட்டி மாத்திடலான்னு பாப்போமே. கண்டிப்பா. அடுத்தது இவங்க கேட்டபடி அடுத்து மாத்தி விளையாடுவோம். அந்த ஃபேமிலிய கூப்பிட்டு. ஓகேவா? ஓகே. அதிர்ச்சி பொருள் எல்லாம். ஆமா ஆமா. என்னலாம் என்றா ஹெல்மெட்? அதுவும் தப்பு. அதே இடத்துல வச்சிரு. உள்ள இருந்த பொருள்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை என்ன. அது மட்டும்தான் நம்ம என்ன முடியும். எனக்கு முன்னே ஒண்ணு மட்டும் புரியலடா. இவ அவங்கள பார்த்தாங்க, என் மாமியார பார்த்தாங்க. எங்க அம்மாவை பார்க்கவே இல்லையாடா இவ. அதுதான் நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? எனக்கு நல்லா புரியுது, உனக்குதான் புரியல. அங்கதான் ஒரு தவறு நடந்திருக்கு. ஆனா ஒண்ணு தீனா, அது அழகா இருக்கிற பொண்ணுங்க அறிவிலும் சொல்லுவான். ஆயிரம் தான் இருந்தாலும் வந்து என்ன பொண்டாட்டிடா. ஆமா. ஓகே அதிர்ச்சி, அதுல என்ன பொருள் இருக்கு செக் பண்ணு. ஒண்ணு இல்ல, ஒரு கயிறு இருக்கு. அந்த கயிறை கூட நான் இங்கே தொங்கி இவனே சாப்பிட்டோம். ஒரு பம்பரம் இருக்கு. பம்பரம் இருக்கா? பம்பரம் கரெக்ட். கரெக்டா? கரெக்டா. ஒரு பாய் கிழக்கும் தெரியாம வடக்கும் தெரியாம அப்படியே வந்து சில மாதிரி நின்னுடா. இவ ஒண்ணுமே சொல்லடா இவ. ஐயோ, எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கலையே. கிடைச்ச வாய்ப்புல அப்படியே கிழிச்சு தள்ளிடுவாங்க நீங்க. இந்த ரவுண்ட்ல கண்மணி அண்ட் ஃபேமிலி ஜெயிச்சிருக்கிறது. ஒரு பாயிண்ட். வேணா அதை சொல்லாதீங்க, மனசே கஷ்டமா இருக்கு.